அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய இயக்குனர் திரு வெற்றிவாரன் அவர்கள். திரு வெற்றிவாரன் அவர்களை நான் அறிமுகப்படுத்தி அறிந்து கொள்ளுகிற நிலையில் அநேகமாக தமிழ் சமூகத்தில் யாரும் இல்லை. ஏனென்றால் தனக்கு என்று ஒரு பாதையை வகுத்துக் கொண்டு தமிழ் திரையுலகில் சாதாரண அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வியலை திரை மொழியிலே பேசும் மிகப்பெரும் வித்தகராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறவர் இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்கள். பொல்லாதவன் படம் தொடங்கி ஆடுகளம், மனித உரிமைகளை மிகப்பெரிய அளவிலே பேசிய விசாரணை, வடசென்னை, அசுரன் என்று வெற்றி படங்கள் அனைத்தும் அதை தாண்டி சாதாரண மக்களினுடைய வாழ்வியலை பேசிய திரைப்படங்களை மிக வெற்றிகரமாக தமிழ் சமூகத்தின் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை இன்றைக்கு அந்த மகா கலைஞனுக்கு இருக்கிறது, வெற்றிமாறன் என்கிற அந்த பெருங்கலைஞனுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நாம் பேசியிருக்கிற செய்தி அவருடைய படைப்புகள் பற்றிய செய்தி அல்ல, அவருடைய படைப்புகளை தாண்டி அவரிடம் கற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தி இருக்கிறது, நிறைய செய்திகள் இருக்கிறது, அதிலே ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். அது என்ன? பொதுவாகவே கலைஞர்கள்னு சொன்னால் அல்லது கவிஞர்கள்னு சொன்னால் எல்லாருமே ஒரு சமூகத்திற்குள்ள இருக்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதமான ஒரு போதை தேவைப்படும், எப்படியாவது அவங்க ஒரு போதையில் தான் இருப்பாங்க, அப்படி போதையில் இருந்தால் தான் அவங்களுடைய கலைத்தன்மை வெளிப்படும் என்றெல்லாம் சமூகத்திலே மக்கள் பேசுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு தமிழ் திரையுலகிலே எடுத்துக்கொண்டால் ஒரு மிகப்பெரிய கலைஞனாக, தன்னேறற்ற கலைஞனாக உருவாகி வந்து கொண்டிருக்கிற திரு வெற்றிமாறன் அவர்கள், அவர் இந்த போதையை பற்றி என்ன சொல்கிறார், அது ஒரு மிக முக்கியமான செய்திங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். போன ஆண்டு ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு செவ்வி, ஒரு நேர்காணலிலே அவர் சொல்லியிருக்கிற செய்தி, அந்த செய்தியை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த கலைஞனினுடைய செய்தி இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தியாக இருக்கிறது என்று நான் கருதுவதால் அதை உங்கள் முன்னால் வைக்கிறேன். வெற்றிமாறன் பேசுகிறார் அந்த நேர்காணலில். அவர் சொல்றாரு, என் உடலுக்கு 13 வயதில் நிக்கோடினை அறிமுகப்படுத்தினேன். பள்ளி கல்லூரி நண்பர்களில் தொடங்கி சினிமா வரை வெற்றிமாறன் என்றாலே எல்லோருக்கும் கையில் சிகரெட்டுடன் இருக்கும் பிம்பம்தான் நினைவுக்கு வரும். 21 வயதுக்கு முன்னர் புகைக்க ஆரம்பித்தால் உடல் உறுப்புகள் முறையாக வளர வேண்டிய அளவுக்கு வளராது. நிக்கோடின் பிரவுன் சுகரை விட அடிக்ஷனான விஷயம் என்கிறார்கள். ஆனால் அது மிக எளிதாக கிடைக்கிறது. ஒரு நாளில் 5 சிகரெட்டில் தொடங்கி பொல்லாதவன் சமயத்தில் ஒரு நாளைக்கு 170 சிகரெட்டுகளை புகைக்கும் நிலைக்கு சென்றிருந்தேன். பொல்லாதவன் ரிலீஸுக்கு பிறகு ஒரு நாள் ECG எடுத்து பார்த்தேன். நார்மலாக இல்லை என தெரிந்ததும் ஆன்ஜியோ செய்து பார்க்க வேண்டுமா என கார்டியாலஜிஸ்ட் முரளிதரனிடம் கேட்டேன். ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர், ஆன்ஜியோ ஆப்ஷனல், ஆனால் சிகரெட்டை கட்டாயம் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னார். வீடு திரும்பும் வழியில் என்ன செய்யலாம் என்பதையும் சிகரெட் பிடித்தபடியே யோசித்துக் கொண்டிருந்தேன். புகைக்காத என் நண்பர்கள் என்னை விட ஃபிட்டாக இருந்ததை கவனித்தேன். நானும் ஃபிட்டாக வேண்டும் என நினைத்து 1 மாதம் சிகரெட்டை தொடாமல் இருந்தேன். இனி நிச்சயம் சிகரெட்டை தொடமாட்டோம் என்கிற கான்ஃபிடன்ஸ் கிடைத்தது. ஒரு நாள் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ஏதோ ஒரு நெருக்கடி வந்தது. அப்போது உதவியாளர் ரவியிடம் சிகரெட் வாங்கி வரச் சொன்னேன். நான் விட்டுவிட்டேன் என தெரிந்ததால் தயங்கி தயங்கித்தான் ஒரு பாக்கெட் வாங்கி வந்தார். அன்று 30 நாளைக்கும் சேர்த்து புகைத்து விட்டேன். பாக்கெட்டில் இருந்த 10 சிகரெட்டுகளையும் வரிசையாய் புகைத்தேன். என் உடலுக்கு அவ்வளவு நிக்கோடின் தேவைப்பட்டது. தயாரிப்பாளர் ஹான்ஸ்ராஜ் சக்சேனா அப்போது 7 வருடங்களாக புகைப்பழக்கத்தை விட்டிருந்தார். சிகரெட் பாக்ஸை பார்த்து, டேய் தம்மாந்துண்டு இருந்துக்கிட்டு நீ என்ன கொல்ல பார்க்கறியா, இனிமே உன்னால் என்னை கொல்ல முடியாது, வெளியே போ என ஜன்னல் வழியே வீசி எறிந்ததாக சொன்னார். நானும் அதே வசனத்தை சொல்லி ஜன்னல் வழியே வேகமாக சிகரெட் பாக்ஸை விட்டெறிந்தேன். அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆனது. ஆனால் 3 நாட்கள் மட்டுமே முடிந்தது. 4வது நாள் காலை நான் சிகரெட்டை விட்டுவிட்டேன் என்பதையே மறந்து சிகரெட்டை கையில் எடுத்து விட்டேன். சிகரெட் நிறுத்துவதென முடிவெடுத்து விட்டால் அது நம் கண் பார்வையிலேயே இருக்கக்கூடாது. மற்ற எல்லா அடிக்ஷனையும் விடவும் புகை தந்திரமானது. ஒரு முறை நிறுத்திவிட்டு மீண்டும் புகைக்கும் போது உடல் இன்னும் மோசமானது. டாக்டர் முரளிதரனை சந்தித்து மீண்டும் மீண்டும் புகைப்பதை அவரிடம் சொன்னேன். இப்படியே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் 7வது தடவைக்குள் உங்களுக்கே தெரியாமல் நிரந்தரமாக நிறுத்திடுவீங்க, எஃபர்ட் போடுறதை மட்டும் நிறுத்திடாதீங்க என்றார். எனக்கு முரளிதரன் அவர்களை அறிமுகம் செய்தது தனுஷ் அவர்களின் அக்கா கணவர் ஆஞ்சநேயன் கார்த்திகேயன் தான். அவரும் ஒரு கார்டியாலஜிஸ்ட். சிகரெட் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் 200 மில்லி குளிர்ந்த நீர் குடித்தால் அந்த எண்ணம் தள்ளி போகும் என அவர் ஐடியா தந்தார். ஒவ்வொருவரும் தந்த ஐடியாக்களையெல்லாம் யோசித்து பார்த்ததில் ஒன்று புரிந்தது, புகைப்பதை விடுவது என்பது நமது இலக்கு. அந்த இடத்திற்கு சென்று சேர பாதைகள் வெவ்வேறு. நம்முடைய பாதையை நாமே தான் கண்டுபிடிக்க வேண்டும். அவரவர் சூழல், வாழ்க்கை முறை, வேலையை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் அது மாறும்.
இந்த புரிதல் வந்ததும் என்னால் புகையை விட்டுவிட முடியும் என்ற தைரியம் வந்தது. அப்போதுதான் வாரணமாயிரம் படம் வெளியானது. மனைவி ஆர்த்தியும் நானும் சென்றிருந்தோம். அந்த படமும் அதில் புகைப்பழக்கம் கையாளப்பட்ட விதமும் என்னை ஏதோ செய்தது. வெளியே வந்ததும் இதை கடைசி தம்மா வச்சுக்கலாம் என நினைத்தபடி புகைத்து முடித்தேன். அதன் பிறகு இன்று வரை நான் புகைக்கவில்லை. சிகரெட்டை உலகம் முழுக்கவே வீரத்துடன் உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்கள் என்றால் புகைக்க வேண்டும், காதல் தோல்வி என்றால் தாடியும் சிகரெட்டும் கட்டாயம் என நம்ப வைத்ததில் சினிமாவுக்கு பெரும்பங்குண்டு. நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்ததும் சினிமாவை பார்த்துத்தான், விட்டதும் சினிமாவை பார்த்துத்தான். 20 ஆண்டுகளாக புகைப்பிடித்த நான் புகையை நிறுத்துவதற்கு வாரணம் 1000 ஏதோ ஒரு வகையில் உந்து சக்தியாயிருந்தது. ஒரு பிலிம் மேக்கராக கௌதம் மேனன் அவர்களின் மிகப்பெரிய வெற்றியாக நான் இதை பார்க்கிறேன். என் படங்களில் ஹீரோக்கள் யாருமே புகைக்க கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று ஒரு அழகான நேர்காணலை திரு வெற்றிமாறன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதிலே நான் பார்க்கிற போது அவர் சொல்ல வருகிற செய்தி, திரைப்படங்களுக்கு இந்த புகைப்பதை ஒரு நாயகத்தன்மையோடு வெளிப்படுத்தியதில், புகைப்பதை ஒரு பெரிய ஹீரோயிசமாக காட்டியதில் மிகப்பெரிய பங்குண்டு என்று சொல்லுகிறார் அவர். அதே திரைப்படம்தான் ஒருவன் புகைக்காமல் போவதற்குமான வழியையும் கொடுத்தது என்கிறார். திரைப்படம் என்கிற அந்த அறிவியலின் அற்புத கண்டுபிடிப்பு எதற்கும் பயன்படும். இப்போ என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற திரைப்படங்களை நம்ம பார்க்கும்போது கவலையோடு நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு செய்தி, ஒரு காலத்தில் இந்த குடிப்பழக்கம் இருப்பது அப்படிங்கிறது வந்து கதாநாயகர்களுக்கு இருக்காது, வில்லன்களுக்கு வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. பிறகு சில கதாநாயகர்கள் மட்டும் பழைய படங்களில் குடிக்கிற மாதிரியும் காட்சிகள் வைக்கப்பட்டது. ஆனால் கட்டாயமாக பெண்கள் குடிப்பது என்று வந்தால், வில்லனோடு இருக்கிற மிக மோசமாக அந்த படத்தில் சித்தரிக்கப்படுகிற பெண் தான் குடிப்பழக்கம் கொண்டவராக இருப்பார். ஆனால் இன்றைக்கு சாதாரணமாக தமிழ் சினிமாவில் நன்கு படித்து பெரிய உயர் அதிகாரியாக இருப்பது போல் சினிமாவிலே காட்டப்படுகிற பெண்கள் கூட சாதாரணமாக தங்கள் வாழ்க்கை முறையிலேயே குடிப்பழக்கத்தை வைத்திருப்பது போல காட்சிகள் அமைக்கப்படுகிறது. சமீபத்திலே நான் பார்த்த ஒரு படத்தில் மது அருந்திவிட்டு மது போதையிலே தன் நேசிக்கிற ஒரு பையனை அழைத்து அவனுக்கு காதல் உரைப்பது போல அவனிடம் ப்ரப்போஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், இது சினிமா எதற்காக அதை சொல்லுகிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியனாக, ஒரு கல்லூரி ஆசிரியனாக இருந்து பார்க்கிற போது நான் கவனித்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் 11ஆம் வகுப்பும் படித்துக் கொண்டிருக்கிற சாதாரண பெண் குழந்தைகளினுடைய மனதில் இந்த குடிபழக்கம் என்பது ஒரு சாதாரண சமூக பழக்கம் தான் போல, இதில் ஒன்றும் பெரிய தவறெல்லாம் இருப்பதில்லை, நாம் பெரிய இடத்துக்கு இருக்கணும்னா, நம்மளை பெரிய ஆளாக காட்டிக்கணும்னா இந்த குடிபழக்கத்துக்கு ஒரு முறையாவது குடித்து பார்த்து விடலாம், அல்லது குடிபழக்கத்தை தனக்கு பழக்கமானதாக்கி கொள்ளலாம் என்கிற சிந்தனையெல்லாம் இந்த சினிமா காட்சிகளிலே விதைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் ஒரு இயக்குனர், அதுவும் ஒரு வெற்றி இயக்குனர், அவர் தன்னுடைய படங்களில் நான் இந்த சிகரெட் புகைக்கிற காட்சிகளை வைப்பதில்லை, கதாநாயகர்கள் சிகரெட் புகைப்பது போல காட்சிகள் வைப்பதை தவிர்க்கிறேன் என்று சொல்லுவது உண்மையிலேயே வரவேற்று கொண்டாடப்பட வேண்டியது.